காங்கிரஸ் தலைவருக்கான தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவு 95% பேர் வாக்களித்ததாக தேர்தல் நடத்தும் அதிகாரி மிஸ்திரி அறிவிப்பு காங்கிரஸ் தலைவர் தேர்தலில் மன்மோகன் சிங் சோனியா காந்தி ராகுல் காந்தி உள்ளிட்டோர் வாக்குப்பதிவு தமிழகத்தில் 662 நிர்வாகிகள் வாக்களித்தனர் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் 2 நாட்கள் நடைபெறும் என அறிவிப்பு இந்தி திணிப்புக்கு எதிரான தீர்மானம் செவ்வாய்க்கிழமை நிறைவேற்றப்பட உள்ளது சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் முதல் நாள் நிகழ்வுகளை புறக்கணித்தார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பவுன்சர்களோடு வந்து பங்கேற்றார் ஓபன் செல்வம் ஏ अपने गांव में स्टेशनरी बिजनेस शुरू करके हर महीने 2 लाख कमा रहे हैं आपके गांव में भी ये करना है तो फ्रीडम ऐप को अभी डाउनलोड कीजिए 100 மத்திய அமைச்சர்கள் கூட தமிழ்நாட்டிற்கு வரலாம் என ஜெயக்குமார் கருத்து அரசு உரிமைகளில் தலையிட்டால் எதிர்ப்போம் என எச்சரிக்கை ஒரே நாடு ஒரே உரம் திட்டத்தை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் 16,000 கோடி ரூபாய் நிதியையும் விடுவித்தார் மருத்துவ படிப்புக்கான தரவரிசை பட்டியல் வெளியீடு முதலிடம் பிடித்தார் மதுரை மாணவர் புதன்கிழமை நடைபெறுகிறது கலந்தாய்வு இலங்கையிலிருந்து வந்த அகதிகளுக்கு இந்திய குடியுரிமை வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி சுவாமிநாதன் கருத்து உக்ரைனின் மையப்பகுதிகளை இலக்கு வைத்து ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்கும் ரஷ்யா ஏழு பேர் உயிரிழந்ததாக தகவல்